மதுரை ஜெய்ஹின்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தின் பெயர் பலகையில மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2013 முதல் அம்மா உணவகத்தை தொடங்கினாங்க. அதிமுக ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதானால கடந்த 2010 முதல் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டுச்சு. காலை இட்லி, பொங்கல், மதியம் சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் மற்றும் கருவேப்பிள்ளை சாதம் போன்றவை மலிவு விலையில இங்க வழங்கப்பட்டு இருக்கு. இந்த அம்மா உணவகங்கள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா சென்னையில சில அம்மா உணவகங்கள் தாக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சாரு. இதை தொடர்ந்து மழை வெள்ள பாதிப்புகளின் போது அம்மா உணவகங்கள்ல இலவச உணவுகளை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தாரு. மதுரை மாநகராட்சியில 12 இடங்கள்ல அம்மா உணவகங்கள் செயல்பட்டு இருக்கு. இதுல மதுரை ஜெய்ஹின்புரம் பகுதியில செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்துல ஏற்கனவே பணியாற்றிய ஊழியர்கள் திடீர்னு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் திமுக பிரமுகர்களுக்கு நெருங்கிய நபர்கள் பணியமர்த்தி இருக்கிறதா புகார்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில இப்போ இந்த உணவகத்துக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்க கூடிய பெயர் பலகையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படத்தோட திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதியின் படமும் இடம்பெற்றிருக்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா மதுரை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் என்ன சொல்லிருக்காருன்னா, கருணாநிதியின் படத்தை வைக்கிறது தொடர்பா அரசாங்கம் மற்றும் மாநகராட்சி தரப்புல இருந்து எந்த அறிவுறுத்தலும் கிடையாது. இதனால இது தொடர்பா உடனடியா விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.